நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஸ்வீட் டூத் அப்படிங்கிற தொடருடைய இரண்டாவது பருவத்தை குறித்து பேச போகிறோம். இந்த தொடரானது நெட்ஃப்ளிக்ஸில் காண கிடைக்கிறது. முதல் மற்றும் இரண்டாவது பருவத்தை முழுமையாக நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். மேலும் இந்த தொடரை கொடுத்த அறுபடியான விவரம் என்ன அப்படின்னா, இது டிசி காமிக்ஸை அடுத்தாக கொண்டது. அதாவது டிசி காமிக்ஸ் கீழ் இருந்த வெர்டிகோ அப்படிங்கிற பேனருக்கு கீழே வெளிவந்த ஒரு தொடர் தான் வந்து ஸ்வீட் டூத். அது ஒரு காமிக்ஸ் தொடர். ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த தொடர் உருவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக டிசி காமிக்ஸில் வெளிவர கதைகளே ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இதுவும் ஒரு நல்ல கதையாக தான் எனக்கு பட்டது. சரி, நாம் இந்த தொடருடைய இரண்டாவது பருவத்தை குறித்து பேசுவோம் வாங்க. இரண்டாவது பருவத்தை குறித்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் பருவத்துடைய கதையை தோராயமாக பார்த்துடணும். அது கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகமானது ஒரு பெரிய வைரஸ் தாக்குதலுக்குள்ளாகி நிறைய மக்கள் இறந்து போகிறாங்க. அதே நேரத்திற்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்பவுமே மாறுபட்ட தன்மையில் பறக்கிறாங்க. அதாவது விலங்கு தன்மை அல்லது பிற உயிரினங்கள் தன்மையை தனக்குள்ளே கொண்டுகிட்டு பறக்கிறாங்க. அதாவது இப்போ குரங்கோட தன்மை, யானையோட தன்மை, ஸோ அந்த மாதிரி இருக்கும். இவங்க ஹைப்ரிட்ஸ் அப்படின்னு அறியப்படுவாங்க. இந்த ஹைப்ரிட்ஸால் தான் இந்த வைரஸை உருவாச்சு அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து மக்களுக்கு மத்தியில் பொதுவாக இருக்கும், உயிர் பெற்றிருக்கிறவங்களுக்கு மத்தியில். அதனால் ஹைப்ரிட்ஸ் அவங்க வெறுக்கிறாங்க தோராயமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பொருள்படுத்தி கொள்ளலாம். இதே நேரத்திற்கு இந்த உலகம் இப்படி நாசமாக போயிடுச்சு, ஹைப்ரிட்ஸ் பறந்துட்டாங்க, அவங்களுக்கான உலகமாக தான் இது இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு புரிதல் உயிர்பெற்றிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இருக்குது. அது எல்லாருக்கிட்டையும் கிடையாது, ஒரு சிலர்கிட்ட இருக்குது. இந்த நிலையில் ஒருத்தன், அவன் பேர் வந்து ரிச்சர்ட். அவன் ஒரு காட்டு பகுதியில் கஸ் அப்படிங்கிற ஒரு ஹைப்ரிட் பையனை வச்சுக்கிட்டு வளர்த்துட்டு வராரு. அந்த பையனுடைய தன்மையை கவனிச்சிங்கன்னா, அவன் மானுடைய தன்மை கொண்டுவேன், அதாவது மான் கொம்பு ரெண்டு அவன் தலையில் முளைச்சிருக்கும். அவனை வளர்த்துட்டு வராரு. ஒரு 9 வயசு இருக்கும்போது அவர் இறந்து போயிடுறாரு. அதன் பிற்பாடு இந்த கஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டாமி ஜெபர்ட் அப்படிங்கிற ஒருத்தனோட சேர்ந்துக்கிட்டு கொலராடோவுக்கு பயணிக்கிறான். எதுக்காக அப்படின்னா, இந்த கஸ்டோடைய அம்மா வந்து பேர்டி அப்படின்னு அறியப்படுவாங்க தொடக்கத்தில். அவங்க கொலராடோவில் இருக்கிறதா நினச்சி இவன் பயணிக்க ஆரம்பிப்பான். இது ஒரு பக்கம் இருக்கவே இந்த உலகத்தை வந்து மீட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் லாஸ்ட் மேன் அப்படிங்கிற ஒரு குழுவானது செயல்பட்டுருக்கோம். அவங்க ஒரு இராணுவ குழு பண்ணுறவங்க. அதனுடைய தலைவன் ஜென்ரல் அபட், அவர் ரொம்ப கடினமான ஒரு ஆசாமி. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மாற்று மருந்து அல்லது தடுப்பூசியை கண்டுபிடிச்ச பிற்பாடு அதை தன்னோட கையில் வச்சுக்கிட்டு யார் உயிரோடு இருக்கணும், யார் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தவன். இதில் அவன் அப்படி செயல்பட்டுருக்கான். அதற்காக ஹைப்ரிட் குழந்தைகளை கடத்திக்கிட்டு வந்து ஒரு மருத்துவர்கிட்ட கொடுத்து அதற்கான ஆய்வுகள்லாம் பண்ணி மாற்று மருந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த நிலையில் தான் அந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பெண்மணி டாக்டர், தான் செஞ்சுட்டு வந்த ஆய்வுகள் எல்லாத்தையும் ஒரு புதிய நபர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த நபர் தான் கதையுடைய இன்னொரு மைய கதாபாத்திரமாக பயணிக்கக்கூடிய ஆதித்யா சிங் அப்படிங்கிற கதாபாத்திரம். அவரும் அவருடைய மனைவியும் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த ஆதிசிங்கோடைய மனைவி வந்து ராணி. அவள் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருப்பா. அவள் மேலே தான் வந்து அந்த பெண்மணி டாக்டர் வந்து இந்த கண்டுபிடிக்கக்கூடிய தற்காலிக மாற்று மருந்து அல்லது தடுப்பூசிகளை பயன்படுத்திக்கிட்டு சோதனை பண்ணிக்கிட்டு வருவாங்க. அதனால் அந்த பெண்மணி ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட 9 வருஷமாக அவங்க உயிரோடு இருப்பாங்க. அந்த மாற்று மருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யும், அதுக்கப்புறம் அந்த செயலிலேருந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி அந்த தன்மைக்குள்ளேயே ராணி இருந்துகிட்டு வருவாங்க. இந்த நேரத்தில் ஆதித்யா சிங் கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த டாக்டருக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த இடத்துல ஆதித்யா சிங் கிட்ட வந்து சேர்றாரு நம்ம ஜென்ரல் அபட். குறிப்பாக ஆதித்யா சிங் அங்கே சில குளறுபடிகள்லாம் நடக்கும். நடந்த முடிஞ்ச பிற்பாடு ஆதித்யா சிங் மாற்று மருந்தை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்துடுவார். அதாவது அவர் அபட்டுக்காக மட்டும் அதை செய்யலை, தன்னுடைய மனைவியை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும் அவர் செய்ய வேண்டிய சூழலுக்கு வந்திருப்பார். இதே நேரத்திற்கு நம்ம ஜென்ரல் அப்பாட்டோடைய லாஸ்ட் மேன் அப்படிங்கிற படைக்கிட்ட யார் யாரெல்லாம் மாட்டிருப்பாங்க அப்படின்னா, நம்ம கஸ் மாட்டிக்குவான். தொடர்ந்து எமி ஈடன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி பிரசவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜூவில் இந்த ஹைப்ரிட் குழந்தைகள்லாம் பாதுகாத்துக்கிட்டு வருவாங்க. ஸோ அவங்களோட குழந்தைங்களும் வந்து இந்த ஜென்ரல்கிட்ட மாட்டிக்கும். ஸோ இந்த சூழலில் நம்ம ஆதித்ய சிங் வந்து இவங்களை வச்சு மாற்று மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவார். இதோட தான் முதல் பருவத்துக்கான ஒரு முடிவு இருக்கும். இதனுடைய நீட்சி தான் இரண்டாவது பருவம். அதாவது இந்த குழந்தைகள்லாம் மீட்க முயற்சி பண்ணுறவங்க மீட்டாங்களா, நம்ம ஜென்ரல் அபட் அவர் நினச்ச மாதிரி மாற்று மருந்து கண்டுபிடிச்சி அதாவது கையில் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு அதிகாரத்தன்மைக்கு வந்தாரா, அதே நேரம் ஆதித்ய சிங் தான் நினச்சபடியே மாற்று மருந்து கண்டுபிடிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான தன்மைகள்லாம் பேசிக்கிட்டு போகக்கூடியது தான் இரண்டாவது பருவத்திற்கான கதை. சரி, இது இப்படி இருக்கிறது, பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பருவம் உங்களுக்குள்ளே என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அதே தாக்கத்தை இரண்டாவது பருவமும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். அதாவது முதல் பருவம் உங்களுக்குள்ளே இது என்னப்பா கொஞ்சம் சுமாராக தான் எனக்கு படுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ரெண்டாவது பருவமும் அப்படி தான் உங்களுக்கு தோணும். அதில் இருக்கக்கூடிய அதே வேகம், அதில் இருக்கக்கூடிய கதையின் ஓட்டம் அதே மாதிரி தான். இரண்டாவது பருவமும் அதில் இருக்கக்கூடிய அதே வேகம், அதில் இருக்கக்கூடிய கதையின் ஓட்டம், அதாவது இரண்டு பருவத்துக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் எதுவும் இருக்காது. ஓட்டத்தின் அழைப்பிலையும் திரைக்கதையின் அமைப்பிலையும் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து பயணிக்கிற மாதிரியான ஒன்றா இருக்கும்.
ஸோ அதன் அடிப்படையில் முதல் பருவம் உங்களுக்கு அதீத ஈர்ப்பு ஏற்படுச்சுன்னா நிச்சயமாக இரண்டாவது பருவம் உங்களுக்கு அதீத ஈர்ப்பு ஏற்படுத்தும். அதாவது எண்ணம் என்ன மாதிரி, எனக்கு இந்த போஸ்ட் அப்பாகலிப்டிக் அப்படிங்கிற வரிசைக்குள்ளே எந்த கதை வந்தாலும் அதன் மீது ஒரு சுவாரஸ்யம் உண்டு. ஸோ அதன் அடிப்படையில் எனக்கு முதல் பருவம் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது, அதனால் இந்த ரெண்டாவது பருவமும் என்னை ரொம்ப கவர்ந்தது அப்படின்னு சொல்லுவேன். மேலும் இதில் நிறைய கதாபாத்திரங்கள் என்னை சுவாரஸ்யத்துக்கு உள்தள்ளியது. அதில் குறிப்பாக இந்த ஜென்ரல் ஆபர்ட்டுடைய பண்பு, அவனுடைய பருணமளிச்சு, அவனுடைய உள்நோக்கம், அதெல்லாம் வெளிப்படுத்துகிற விதம். மேலும் அந்த டாமி ஜபர்ட் அப்படிங்கிற கசுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய அந்த அஜன பகவான கதாபாத்திரத்துடைய பின்கதை, அவன் எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயம், மற்றும் பெக்கி அதாவது அனிமல் ஆர்மியோடைய தலைவியாக இருந்து அதன் பிறகு அதிலிருந்து வெளியே வந்து, ஸோ அவள் செயல்படுற விதம், அவளுடைய சகோதரி தேர்றது, அவளுக்கான பின்கதை, அவளுக்கான விஷயங்கள். மேலும் நம்ம ஆதித்ய சிங்கை கவனிச்சிங்கன்னா அவன் வந்து இந்து மத நம்பிக்கை கொண்டவன், கர்மா அதாவது என்ன பாவம் பண்ணமோ இங்கே வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கிறவன். ஆனால் தன்னுடைய மனைவி அதிகமாக நேசிக்கக்கூடியவன், அவனுக்கு கர்மா அப்படிங்கிற அந்த விஷயத்தில் கொஞ்சம் பயம் உண்டு, நம்ம அறத்தை மீறி போகிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவனுக்கு உண்டு. இருந்தாலும் தன்னுடைய மனைவிக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒருத்தனாக இருக்கிற அவன், ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவன் வந்து தான் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம், அந்த வேலைக்கு பல இடையூறுகள் வருது, தான் செஞ்சுட்டு இருந்த வேலையே பயனட்டதாக போச்சே, அது எப்படி இப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து, குறிப்பாக அவனுடைய மனைவி வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது கூட அவன் தொடர்ச்சியாக அந்த வேலைக்குள்ளே இயங்குறதும் அவனுக்குள்ளே பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இரண்டாவது பருவம் வந்து முடிவடையும். அவன் வந்து ரொம்ப மாறி இருப்பான். ஸோ அதை காட்டின விதமும் ரொம்ப அற்புதமாக வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ அப்படி இதில் நம்ம இன்னுமே கவனிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படி அங்கங்கே வந்துட்டு போகும். ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல பொழுதுபோக்கான ஒரு சுவாரஸ்யமான கதையை கொண்ட ஒரு தொடர் தான் வந்து இது. ரொம்ப ஒரு ஆழமான கதை அப்படின்னு நம்ம சொல்ல முடியலனாலும் நிச்சயமாக சிறப்பாக போகிறதுக்கான ஒரு கதை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ லாஸ்ட் ஆஃப் அஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆழமான நுட்பமான கதை, இது அதே அளவுக்கு நம்ம ஒப்பிட முடியாது, ஆனால் அதிலிருந்து ஒரு படி குறைவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒப்பிட்டு சொல்லிடக்கூடிய ஒரு கதை தான். என கேட்டால் போஸ்ட் அப்போகாலிப்டிக் அப்படிங்கிற அந்த வரிசைக்குள்ளே வரக்கூடிய கதைகளை நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக தேடுவீங்கன்னா தவறாமல் பார்க்க வேண்டிய தொடர். மேலும் ஓகே பொழுத பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரு முறை தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு தொடர் தான் வந்து இது. சரி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். மேலும் இதை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு சுவையான காணொலியில் சந்திக்க வரேன். அதுவரை நன்றி, வணக்கம்.